நான் ஷூட்டிங்லேருந்து ஓடி வரேன், விஜயோட ஃபைட் போட்டு ஓடி வரேன். தளபதியோட ஃபைட் போட்டு ஓடி வரேன், நீங்கள் அதை பற்றி ஏதாவது ஒரு சின்ன அப்டேட் எங்களுக்கு சொன்னீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி? என்னுடைய முதல் படம் சொன்னால் யூத் தான் சொல்லுவேன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது விஜயோட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து விஜயை பார்த்து ஒர்க் பண்ணுறேன். கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. சொல்லப்போனால் எஸ் பிகம் மோர் யங், எஸ் பிகம் மோர் ஹேண்ட்ஸம். அன்னைக்கு எப்படி அண்ணான்னு கூப்பிட்டாரோ அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் அண்ணான் கூப்பிட்டாரு. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். ஆக்சுவலி நல்ல சண்டை, நல்ல செம்மாட்டி, மூஞ்செல்லாம் ரத்தம், வாயெல்லாம் அடிச்சு குழப்பிட்டார். ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். நானும் ரொம்ப நல்லா இந்த உடம்பு வச்சுட்டே நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி. லோகேஷ் கனகராஜன் ரொம்ப ப்ரிசைஸாக எடுக்கிறான், கூலாக வந்து ஒரு ஏக்கும் ஒரு ஒரு பீக்கும் நடுவில் என்ன மூமெண்ட் இருக்கும் அதை மட்டுமே எடுக்கிறான். ரொம்ப டூ மச் ஆஃப் ஆக்டிங்லாம் சொல்லி கொடுக்குறதே கிடையாது. சார் இது எனக்கு வேணும், நீங்கள் பண்ணி கொடுங்க சார், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். தட் ஐ ரியலி லைக். அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய டேரக்டர் வந்து ஆக்டிங் சொல்லி கொடுப்பாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி போர் அடிக்காமல் வந்து ஹீ ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுக்குறான். ஸோ படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வருது. நல்ல க்ரூ, மனோஜ் பரமஹம்சா தான் கேமராமேன். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி, பார்க்கலாம் நீங்கள்.